ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி தொகையின் தவணை தொகையானது உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்த்து 13வது தவணை குறித்து ஒரு முக்கியமான அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். மத்திய அரசு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்கவும் உற்பத்தியை உயர்த்தவும் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டம் என்பது விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் வழங்கும் திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலம் 3 தவணைகளாக 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இதன் மூலம் நாடு முழுவதும் 13 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர். இதுவரை 12 தவணைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் 13வது தவணையை பெற சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த கண்டிஷன் என்னென்னா, உங்களோட பிஎம் கிசான் அக்கௌண்ட்டோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும், ப்ளஸ் உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸை ஒன்ஸ் அகெயின் வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதா. இந்த 2 ப்ராசஸ் முடிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேமெண்ட் ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா, இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி தொகையை உயர்த்தி வழங்குவது குறித்து ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்க. அதற்கான அறிவிப்பு பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்த்து இந்த 13வது தவணை தொகையானது வரும் ஹோலி பண்டிகைக்கு முன்பாகவே அனைவருக்கும் வழங்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.